தைராய்டுக்கும் நம்மளுடைய எக்கு வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிறதுக்கும் நிறைய சம்மந்தம் வந்து இருக்குது. ஸோ ஒரு எக்கு வந்து குவாலிட்டியாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தைராய்டு வந்து கரெக்டாக இருக்கணும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம், அதுக்கு எப்போ சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும், அதுக்கான உணவு முறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இனியவை இன்று நாளை காலை 9 மணிக்கு நமது புதியுகத்தில்.